அந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் திருமண பாக்கியம் பெறுகின்றனர். அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் கஷ்ட சகல சௌகரியம் பெற்று சிறப்பாக வாழ்கின்றனர். அதாவது திருமணம் ஆகாதவர்கள் இங்கே வந்து மாலை மாட்டிக்கொண்டால் கூடிய விரைவில் அடுத்தவர் மாற்றிய அடுத்தவரிடம் சம்மதியாக வருகின்றனர். அந்த அளவுக்கு இத்தலம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. கோடிகளுக்கும் எங்கள் குடியேற்றம் காமாட்சி மண்பேட்டை செங்குன்ற மறைவினரின் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்களின் வரலாற்றை இங்கே உள்ளவர்கள் இங்கே உங்களுக்கு அறிவித்தார்கள். அதே போல் இந்த சூரசம்பான நிகழ்ச்சியை இதுவரை காணாதவர்கள் இல்லை. இங்கே காமாட்சி அம்மன் பேட்டை சுப்பிரமணிய ஆலயத்தில் 1919 ஆண்டு துவக்கப்பட்ட ஸ்ரீ மகா கந்தசஷ்டி பெருவிழா இப்பொழுது 2023 ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 23 ஆண்டுகளில் சிறந்த வண்ணமையாளர்களும் மகா கந்தசஷ்டி ஓதுவார்களும் இந்த விழாவினை சிறப்பித்து தந்தார்கள். அதே போல் இன்று பல சிவாச்சாரியர்கள் வந்து ஆரம்ப விதிப்படி 2 கால யாகசாலை பூஜையும் 13 தேதி தொடர்ந்து வருகின்ற 18 தேதி வரை சிறப்பான பூஜைகளை தொடர்ந்து காலையும் மாலையும் இருவேளைகளும் யாகசாலையும் சுவாமிக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக அலங்காரமும் இதுவரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற 17 தேதி சூரசம்ஹார நிகழ்ச்சி 18 தேதி சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதற்கு நிகழ்ச்சியாவது வானவெடிப்புடன் சூரசம்ஹார சூரனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சி சுப்பிரமணியராலய மதுரையில் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 18 ஞாயிற்றுக்கிழமை 19 தேதி சுவாமிக்கு மாலை 6 அளவில் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கின்றது. அந்த திருக்கல்யாணத்தில் பக்தர்கள் அனைவரும் சீர்வரிசையுடன் வருகின்றனர். சீர்வரிசையுடன் வருவது பத்தாவது அன்று சுவாமி அன்னதானத்துடன் சுவாமி திருவிதி விழாவும் நடைபெறுகிறது. அவ்வகையும் அந்த சிறப்பு நிகழ்ச்சியை காண போராட்டம் லட்சாவது லட்சம் பக்தர்களுக்கு வருவதாக கருதுகிறோம். ஆகவே அனைவரும் இவ்விழாவினை கண்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Yeah.